ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்த மருத்துவ குறிப்புகள். டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் பச்சையாக ஒரு பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள நச்சுகள் எல்லாமே வெளியேறிடுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள தேவையற்ற புழுக்களும் வந்து வெளியேறிடும். நெக்ஸ்ட்டு, பூண்டை பச்சையாக சாப்பிட்றதுனால பிளட் ப்ரெஷரை ஏற்படுத்துகிற அறிகுறிகளில் இருந்தும் நம்ம உடம்பை வந்து பாதுகாத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து, பூண்டில் நேச்சுரலாகவே நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை குக் பண்ணி சாப்பிடும்போது இந்த நேச்சுரலாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கம்மியாகுது. ஸோ நம்ம இந்த பூண்டை வந்து பச்சையாக வெறும் வயிறில் சாப்பிடும்போது அந்த குக் பண்ணி சாப்பிட்றத விடவே நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த பூண்டை கடித்து நம்ம உமிழ் நீரோடு கலந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரையும் வந்து கட்டுப்படுத்தலாம். நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற நச்சுகளையும் வந்து வெளியே தரலாம். ஸோ நம்ம இந்த பூண்டை வந்து ஃபுட்டாகவும் சாப்பிடலாம், மெடிசனாகவும் சாப்பிடலாம். ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் டென்ஷனில் வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூண்டை வந்து பச்சையாக வெறும் வயிறில் சாப்பிட. நெக்ஸ்ட்டு, பூண்டில் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் செஞ்சு கூட சாப்பிடலாம். அது என்னென்னு பார்க்கலாம். முழுசாக 10 பூண்டை எடுத்து வச்சுக்கிடணும். அதை நல்லா தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இது ஒரு 12 மணி நேரம் நிழலில் காய வைக்கணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 5 முழு எலுமிச்சம்பழத்தோட சாரை அதில் ஊற்றணும். இது நல்லா மூழ்கிற வரை நெக்ஸ்ட்டு தேனையும் ஆட் பண்ணணும். இதை அப்படியே ஒரு 50 days 50 நாள் அப்படியே ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த பூண்டு, எலுமிச்சம்பழச்சாறு, தேன் கலந்த கலவையை 50 நாள் ஊறினதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டும் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடணும். இதை நல்லா ஃபீல் பண்ணி நல்லா ருசித்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்க பச்சையாக டெய்லி ஒரு பூண்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஏற்படுற மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.